எல்லாருக்கும் வணக்கம். முதல் முறையாக வந்து எல்லாரும் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு அப்புறமா டைரக்டர் ஆகிற டைமில் வந்து இப்போ நான் டைரக்டர் ஆகிட்டு இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஒரு இந்த கதையை கேட்டோடனே ரொம்ப பிடிச்சது. இது வந்து எனக்கு அப்படியே ரிலீஸ் பண்ணுறதை விட வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு அற்புதமான ஒரு பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைஞ்சது. ஸோ அதுக்கு முதல்ல நான் வந்து டென் லவுட் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். மேக்கிங் திஸ் ஹேப்பி. இந்த கதை தான் வந்து நான் இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு தூண்டுச்சு. ஸோ ஜஸ்ட் வாண்ட் கால் மை டீம். பேர் வந்து மாஷாலா அண்ட் கணேஷா அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம். இது ரொம்ப நிறைய ரிசர்ச் இவருடைய கதை, ஆர்டி குமார் சார் அவங்க எழுதின கதை. இது வந்து நானும் இது வந்து என்கிட்ட வந்து சொன்னது வந்து சம்பத் தான் சொன்னாப்புல. சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஒரு கதையை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆசை வேறு ரைட்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. அது இதில் கரெக்டாக வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி போட்டு ஆரம்பித்து விட்டீங்க. பாஷாவும் நானும் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணேன். அது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, நானே சொல்லக்கூடாது. ஒரு சின்னதாக ஒரு கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் இது. அதனால் வந்து மியன் பாஷா வெண்ட் ஆன் அ ரிசர்ச் மோட் போயிட்டு நிறையா இஸ்லாமிக் லீடர்ஸ், பெரிய மௌலானா அவங்களெல்லாம் வந்து சந்தித்து இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சீக்வன்சஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்லி நிறையா கேட்டு அவங்கக்கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கி, ஏன்னா நீங்கள் இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இதில் வர சீக்வன்சஸ்லாம் எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ ராயட், ஒரு ஒரு தாராவியில் நடந்த ஒரு ஒரு ஹிந்து முஸ்லீம் ராயட்டுக்கு நடுவில் நடக்கிற ஒரு கதை. இதுக்கு வந்து இவர் தான் கதை எழுதியிருக்காங்க. வசனம் எழுதுனது வந்து விஜய் சார் எழுதியிருக்கார். வசனம் விஜய் சார் எழுதியிருக்காங்க. அப்புறம் வந்து சம்பத் ப்ரொடியூஸ்ட் இட் அலாங் வித் ஆர்டி சார். இதில் வந்து ஷூட்டிங் பார்க்க வந்து அரவிந்த் ஆகாஷன் நடிக்க வச்சிட்டோம். சிங்கப்பூர்லேயும் ஷூட்டிங் பார்க்க வந்த ஜே கே சார் நடிக்க வச்சுட்டேன். சென்னை டுவெண்ட்டி கோ ப்ரொடியூசர். அவர் ஒரு கேரக்டர் வைஸே வந்து சுப்பு அஞ்சு வைஸ் பிளேட் அ பிக் ரோல். டி சிவா சாரும் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க வரல இன்னைக்கு. இந்த இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு பிரேம்ஜி தான் வந்து மியூசிக் பண்ணியிருக்கான். ஸோ திஸ் இஸ் த டீம். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது கொஞ்சம் சத்தியமாக வந்து வெங்கட் இவ்வளோ முன்னாடி வந்த சீரீஸ் எல்லாமே ஜாலியாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் மட்டும்தான் இதில் வந்து வித்தியாசமாக சீரியஸான ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். நீங்கள் டைலாக்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இது கண்டிப்பாக சென்சார் ஆகாதுங்கிறதுக்கால தான் நான் வந்து தியேட்டரில் படமாக அது ரிலீஸ் பண்ணாமல் நாங்கள் இது ரிலீஸ் பண்ணிட்டோம். இது கண்டிப்பாக வந்து சென்சாரே கிடைக்காது இதுக்கு. பட் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்ததுனால வந்து யூனோ அருண் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிரிங்கிங் திஸ். யூனோ நல்ல நல்ல கண்டென்ட் எங்களுக்கு இப்போ பார்த்திபன் சார்லாம் இருக்காங்க, நாசர் சார்லாம் இருக்காங்க, ராஜா சார் இருக்காங்க, நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க, புஷ்கர் காயத்ரி, யூனோ தீஸ் கைஸ், யூனோ லக்ஷ்மி மேடம், யூனோ they create a lot of stuffs which is you know edgy unbelievable content adala vandu nariya edathila engalukkala vandu censor kudiye sanda pottu prachana panni adukla vandu adha taandi naanga vandu or padama konnu vandu nirthuradhu vandu romba kashtamaana or samayathila vandu indha mari or platform konnu vandutu engalude content eppadi makkal paakanum naanga nenikkiromo appadiye kudukkakoodiya or opportunity neenga kodutadhukku romba romba nandri. Thank you very much view.